Chapter 2. ஒரு பெண்ணுக்கு உண்மையின்மை, அவசரம், வஞ்சகம், முட்டாள்தனம், பேராசை, அசுத்தம், கொடுமை, 7 குறைபாடு இருக்கும். அது இயற்கைதான். யாருடைய மகன் அவனுக்கு கீழ்பட்டிருக்கானோ, யாருடைய மனைவி அவன் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறாளோ, யார் அவனுடைய செல்வத்துல திருப்திகரமா இருக்கானோ, அவன் இந்த பூமியிலேயே சொர்க்கத்துல வாழறதுக்கு சமம். தன்னுடைய மகன்களை ஆதரிக்கிறவன் தான் உண்மையான தகப்பன். எந்த ஒரு பொண்ணு கிட்ட திருப்திகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கானோ அவதான் உண்மையான மனைவி. முகத்துக்கு நேரா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி உங்களை தப்பா பேசுறவனை எப்பவும் கிட்ட சேர்த்துக்காதீங்க. அது ஒரு சொம்பு விஷத்துக்கு மேல பால ஊத்தி குடிக்கிறதுக்கு சமம். உங்ககிட்ட கோபத்தை காட்டுற எந்த ஒரு நண்பனையும் நம்பாதீங்க. அவன் என்னைக்குனாலும் உங்க ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். முட்டாள்தனம் கொடுமையானதுதான். ஆனா இன்னொருத்தர் வீட்டுக்கு அவங்க கடமையை செய்யறது அதை விட கொடுமையானது. எல்லா மலையிலையும் மாணிக்கம் இருக்காது, எல்லா யானையோட தலையிலையும் முத்து இருக்காது, எல்லா காட்டிலையும் சந்தனமரம் இருக்காது. அதே போல எல்லா இடத்துலையும் சாது இருக்க மாட்டாங்க. ஒரு புத்திசாலி மனுஷன் எப்பவும் அவனோட மகன்களை நல்ல ஒழுக்கத்துல வளர்க்கணும். நீதி சாஸ்திரங்களோட அறிவு பெற்ற குழந்தைங்க மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. அன்னப்பறவைக்கு நடுவில் இருக்கிற கொக்கு மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்காத ஒவ்வொரு பெற்றோரும் எதிரிதான். அளவுக்கு அதிகமா ஒரு விஷயத்துல தலையிடுறது நிறைய கெட்ட பழக்கங்களை கத்துக் கொடுக்கும். அதனால உங்க குழந்தைகளை கண்டிச்சு வளங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தையாவது இல்ல பாதி பாடத்தையாவது, ஏன் ஒரு எழுத்தாவது படிக்கணும். மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழறவன், போர்ல எதிரினால காப்பாற்றப்பட்டவன், கெட்ட அரசனுக்கு சேவை செய்யறவன், தன் சொந்த மக்கள்கிட்டயே அவமானப்பட்டவன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நெருப்பு கூட இல்லாம இருக்கணும். ஆற்று பாதையில இருக்க மரமும் ஆலோசகர் இல்லாத அரசனும் அடுத்தவன் வீட்டில் இருக்கிற மனைவியும் கண்டிப்பா அழிவதான் சந்திப்பாங்க. ஒரு பிராமணனோட சக்தியே அவனோட அறிவுல தான் இருக்கு. ஒரு அரசனோட சக்தி அவனோட படையில தான் இருக்கு. ஒரு வைஷ்யாவோட சக்தி அவனோட செல்வத்தில் இருக்கு. அதே போல ஒரு சூத்ராவோட சக்தி அவனோட சேவை செய்யற மனப்பான்மையில இருக்கு. பணம் இல்லாத ஒரு மனிதனை விபச்சாரி கைவிடுவது மாதிரி, பழம் இல்லாத மரத்தை ஒரு பறவை கைவிடுவது போல, சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் உங்க உறவுக்காரங்களையும் அனுப்பி வச்சிடணும். மோசமான நடத்தை உள்ள ஒருத்தன் கூட நட்பு வச்சுக்கிட்டா அவன் சீக்கிரமே அழிஞ்சிருவான். எப்படி சமமா இருக்க ரெண்டு பேருடைய நட்பு சிறப்பா இருக்குமோ, எப்படி ஒரு அரசனுக்கு கீழே வேலை செய்யறது மரியாதைக்குரியதோ, அதுபோல ஒரு அழகான பெண்ணுக்கு அவ வீட்டுல இருப்பதுதான் நல்லது.